ஸ்வரங்கள், புதிய ஸ்வரங்கள், புதிய முகங்கள். நகை உலகெங்கும் புகழ் பெற்ற சென்னை தியாகராய நகர் உஸ்மான் ரோடு லலிதா ஜுவல்லரி மார்ட் பிரைவேட் லிமிடெட் வாரம் தோறும் வழங்கி வரும் வேடிக்கை வினோத இசை நிகழ்ச்சி. புதிய முகங்கள், புதிய பாட்டுக்கு பாட்டு, லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு, பாட்டுக்கு பாட்டு, லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு. சரி, கூ இந்த இடத்திலே மணி ஒலித்ததாக வைத்துக் கொள்வோம். கூ அல்ல, கூ நெடில். கூட்டத்திலே கோயில் பூரா யாரை இங்கு தேடுதம்மா, கூட்டத்திலே கோயில் பூரா யாரை இங்கு தேடுதம்மா. கொடுத்து சத்தம் கேட்கையிலே மனம் தந்தி அடிக்கிறது, தந்தி அடிக்கிறது. குமரி பெண்ணை பார்க்கையிலே ஒளி மின்னல் அடிக்கிறது, மின்னல் அடிக்கிறது. கூட்டத்திலே கோயில் பூரா தேடினேன் வந்தது, தாடினே தந்தது, தாடினே தந்தது, வாசலி நின்றது, பழமாயிருந்தது. என் மனத்தில் ஒன்றை பற்றி நான் நினைத்ததெல்லாம் வெற்றி. வெற்றி பெறும், ஆனால் ஸ்ருதி சேர்ந்து வரவில்லையே. கொஞ்சம் முயற்சித்தால் உங்களால் முடியும். முதல் பாடலை ஓரளவு ஸ்ருதியோடு பாடினீர்கள். வே இந்த இடத்தில் மணி ஒலித்தது. நீங்கள் ஆரம்பிக்க வேண்டிய எழுத்து வே அல்ல, வே நடில். எத்தனையோ பாடல்கள் இருக்கின்றன. எனவே நிகழ்ச்சியில் தொடர்ந்து கலந்து கொள்ளும் வாய்ப்பினை நீங்கள் விளக்கின்றீர்கள். எனவே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் கடைசி போட்டியாளர் சென்னை 2 புதுப்பேட்டை காஜா மொய்தீன் தெரு இலக்கம் 11-1 இந்த முகவரியை சேர்ந்த ஜே தேவி கீர்த்தனா. எங்கே உற்சாக வரவேற்பு இந்த சின்ன சிறு கலைஞருக்கு. வணக்கம் தேவி. ஹாய் அங்கிள். ஹாய். உங்கள் வயது என்ன சொல்லுங்கள். இந்த வயதில் கேட்கலாம். 9. தமிழில் சொல்லுங்கள். 9. சரி, எங்கே கல்வி பயின்று கொண்டிருக்கின்றீர்கள்? 7th. சரி, சங்கீதமும் பயின்று வருகிறீர்களா? கிளாஸ் போறாங்கள். சரி, உங்களுக்கு சங்கீதம் படிக்க வேண்டும் என்று உங்களுக்கே விருப்பம் வந்ததா அல்லது உங்கள் பெற்றோர்கள் தான் சொன்னார்களா? எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும். ஆசை யாருக்கு வந்தது நீங்கள் சங்கீத படிக்க? டாடி. டாடி. உங்கள் டாடி எங்கே இருக்கிறார்? அங்கே. அந்த டாடிக்கும் இந்த நிகழ்ச்சிக்கும் மிகப்பெரிய ஒரு சம்பந்தம் இருக்கிறது, என்னவென்று சொல்லுங்கள் பார்ப்போம். தெரியாத யோசிக்க வேண்டுமா? 17 ஆண்டுகளாய் இந்த பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சியின் ஆரம்ப இசை லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு என்ற பாடலில் 2 குரல்கள் ஒலிக்கும். ஒன்று மாலதி லக்ஷ்மன், இன்னொன்று ஜெயபால் அவர்கள். அவருடைய குரல் தான் வாரந்தோறும் இந்த நிகழ்ச்சியில் ஆரம்பத்திலேயே ஒலிக்கும். ஆகவே பாராட்டுகள். ஆகவே தன்னுடைய மகளையும் அதே அளவு சங்கீத திறமையோடு வளர்த்து வருகின்றார். எங்கே பாடங்கள் மூலமான பாடலை தேவி. ஆம், துணை குரல் கொடுக்க அங்கிங்கு இசைக்குழுவின் பாடகர் மனோவை அழைக்கின்றோம். பாருங்கள். Thank you.
நிசா, பேசாமல் பேசுதே கண்கள் நிசா, நாள்தோறும் நானும் தன் காதல் தாசா, என்னோடு வாதினமே, என்னோடு வாதினமே. பயிர் முளையிலேயே தெரியும் என்றார்கள். கொஞ்சம் பயம் இருந்தாலும் கூட சுற்றி விலகக் கூடாது என்று அவதானத்தோடு பாடினார் தேவி கீர்த்தனா. துணை குரல் கொடுத்தார்கள் அங்கங்கே இசக்குழுவின் பாடகர் மனோஜ் அவரோடு விமலா சிந்து ஆகியோர். சரி, சோ இந்த இடத்திலே மணி ஒலித்திருக்கிறது. சோ அல்ல, சோ நெடில் சொந்தம் இல்லை, சோ குரல் அல்ல, சோ நெடில் சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி, சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி, சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. சொந்தம் ஒரு கை விலங்கு நீ போட்டது, அதில் பந்தம் ஒரு கால் விலங்கு நான் போட்டது, சொந்தம் ஒரு கை விலங்கு நீ போட்டது, அதில் பந்தம் ஒரு கால் விலங்கு நான் போட்டது, சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. சா இந்த இடத்திலே மணி ஒலித்திருக்கிறது தேவி கீர்த்தனா. சா அல்லது சா நெடில், ச அல்லது சா. என்ன செய்ய, அந்த ஒரு பாடலை இனிமையாக பாடினார் தேவி, அதற்காக எங்கள் வாழ்த்துக்கள். இப்போது நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்ய வேண்டிய வேளை நெருங்கிவிட்டது. சுப்பிரமணியம் காத்திருங்கள். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினரை மேடைக்கு அழைக்க வேண்டிய தருணம். தமிழர்கள் பெருமைப்படக்கூடிய ஒரு பாடகி அப்படித்தான் சொல்ல வேண்டும். இன்று வட இந்தியாவில் இருந்து பலர் இங்கே வந்து கொடி கட்டி பறந்தாலும் நம்மத்தியிலே முழுமையான திறமை படைத்த எந்த விதமான நவரச பாணியிலும் பாடக்கூடிய ஒரு பாடகி என்றால் இவர் பக்கம் நம் விரல் நீளும். அந்த அளவுக்கு மிக மிக இளம் வயதில் அவரை நான் மேடையில் முதன்முதலாக சந்தித்த போது ஏறக்குரிய தேவி கீர்த்தனாவின் உயரம்தான், வயதும் ஓரளவு அப்படித்தான் நினைக்கின்றேன். 1992 மதுரா இசை விழாவிலே அவரை ஒரு பாடலில்
எத்தனையோ புகழ்பெற்ற பாடகர்கள் பாடிய மேடையிலே சின்னஞ்சிறு சிறுமியாக வந்து பி சுஷீலா அவர்கள் பாடிய மிகச் சிரமமான சொன்னது நீதான பாடலை பாடி அத்தனை பேரையும் வசத்தினார். அந்த ஒலி இழை ஒளி இழை பேழை உலகெங்கும் பல்வேறு வீடுகளில் பொக்கிஷமாக பேணி பாதுகாக்கப்படுகிறது என்பதை சமீப காலம் வரை நான் பார்த்து ஆச்சரியப்பட்டேன். அவர் அதன் பின்னர் முறையாக சங்கீதம் பயின்று கர்நாடக இசை மட்டுமல்ல இந்துஸ்தானிய இசை மட்டுமல்ல மேலத்தேய இசையை கூட மிக முறையாக கற்று இன்னும் கற்றுக்கொண்டிருக்கின்றார். அதுதான் சிறப்பு. மாநில எல்லை கடந்து பல்வேறு மொழிகளில் தெலுங்கு மொழியில் அவர் ஒரு முன்னணி பாடகி என்று சமீபத்திலே 1.5 ஆண்டுகள் தவம் இருந்து இவ்வளவு புகழ்பெற்ற பாடகியாக இருந்தாலும் கூட இது போன்ற ஒரு இசைப்போட்டி நிகழ்ச்சியில் கேரள மண்ணுக்கு சென்று 1.5 ஆண்டுகள் தவமிருந்து பலரோடு போட்டியிட்டு பாடி அந்த நிறைவு விழாவிலே அவர் பாடிய பாடல் அவருக்கு 1 கோடி ரூபாய் பெறுமதியான இல்லத்தை வெற்றி பரிசாய் தந்தது கேரள மண்ணிலே. அந்த அந்த பரிசு கூட மிக பெரிய விஷயம் அல்ல. அந்த பாடலை வெற்றிக்குரிய பாடலை அவர் பாடும் பொழுது சங்கீத மேதை கே.ஜே. ஜேசுதாஸ் அவர்கள் எழுந்து நின்று கரகோஷம் செய்தார். அதுதான் அவருக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. ஆகவே நமது சிறப்பு விருந்தினர் கல்பனாவை இந்த மேடைக்கு அழைக்கின்றோம். எங்கே உங்களை உற்சாக வரவேற்பு கல்பனாவுக்கு. கல்பனா எப்போதும் கூட பல்வேறு வெளிநாடுகளில் நான் அவரோடு கலைப்பயணங்கள் இசைப்பயணங்கள் சென்றிருந்த வேளையிலே சிரமமான பாடல் எதை சொன்னாலும் மிக குறுகிய நேரத்துக்குள்ளதனை கற்று மேடையில் பாடி அசத்தக்கூடியவர். என்றும் இந்த மேடையிலே அப்படியான பாடலை பாடி நமக்கு மகிழ்ச்சி ஊட்டுவார். ஆகவே கல்பனா இன்றைய நிகழ்ச்சியில் போட்டியாளர்களில் 2வது பரிசினை வழங்குவார். 1வது பரிசினையும் கல்பனாவுக்குரிய பரிசினையும் வழங்க நாம் அழைப்பது 17 ஆண்டுகளாய் தொடரும் பாரம்பரியம். போட்டியாளர்களுக்குரிய பரிசினை நேரில் வந்து வழங்கும் தாராள மனம் படைத்த லலிதா நகை மாளிகை நிருபர் திரு கிரண் அவர்களை அழைக்கின்றோம். அவரோடு அவருடைய குடும்ப நண்பர் திரு யோகநாதன் அவர்களையும் அழைக்கின்றோம். வாருங்கள். லண்டன் மாநகரிலிருந்து இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பார்த்து ரசித்த திரு யோகநாதன் அவர்கள் இதோ இந்த மேடையில் பரிசினை பெற ராஜீவ் காந்தி அன்சாரி இருவரையும் அழைக்கின்றோம். 2வது பரிசு ஏ ராஜீவ் காந்திக்கு. ராஜீவ் காந்தி அந்த பரிசினை திரு யோகநாதன் வழங்கினார். முதல் பரிசு திரு கே.கே. அன்சாரி. கே.கே. அன்சாரி அந்த பரிசினை திரு கிரண் அவர்கள் வழங்கினார். நமது சிறப்பு விருந்தினருக்கு ஒரு தங்க நாணய பரிசு, அதனை திரு கிரண் அவர்கள் வழங்குகின்றார். இனி நன்றி. பரிசுகளை வழங்கிய எல்லோருக்கும் நன்றி. ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளும் சிறப்பு விருந்தினர்கள் எப்படியெல்லாம் மேடையில் பாட வேண்டும், எப்படியெல்லாம் ஒலிவாங்கிய கையாள வேண்டும், எப்படியெல்லாம் குரலை கட்டுப்படுத்தி பாவத்தோடு பாடுவது என்பதை ஒரு உந்து சக்தியாக உங்களுக்குள் பதிய இப்படியான பாடல்களை பாடி காட்டுகின்றார்கள். இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்த காலத்திலிருந்து மிக புகழ்பெற்ற கலைஞர்கள் அத்தனை பேரும் வந்திருக்கின்றார்கள். குறிப்பாக இசைப்பியல் ஏ.ஆர். ரஹ்மான் அவர்கள் கூட பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து நம்மை மகிழ்வித்திருக்கின்றார். அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரை பழம்பெரும் பாடகர்கள் பலரும் வரை இருந்திருக்கின்றார்கள். கவிப்பேரரசர் வைரமுத்து அவர்களும் கூட இந்த பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சியில் ஒரு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டவர். இப்போது நாம் நடத்தும் ஒளிப்பதிவு தொடரில் புதிய தலைமுறை பாடகர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். அவர்களுக்கும் இந்த மேடையில் கௌரவம் சேர வேண்டும் என்பதற்காக எல்லாருக்கும் வணக்கம். பல வருஷங்கள் கழிச்சு இந்த நிகழ்ச்சிக்கு அங்கிங்கு குழுவினர் முத்தியாங்களோட அவங்க ஆர்கெஸ்ட்ராவோட பாடுறது பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சிக்கு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சின்ன வயசுலேருந்து நான் இங்கே சீஃப் கெஸ்ட்டாக வந்துட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். அத்தனை வருஷம் இந்த நிகழ்ச்சி அவ்வளோ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. அதுக்கு உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நீங்கள் கொடுக்குற அந்த ஆதரவில் தான் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு நிகழ்ச்சி போகிறது. இந்த அருமையான நிகழ்ச்சி செய்து கொண்டிருக்கும் ரமேஷ் பிரபா சார் அவர்களுக்கும் கேலக்ஸி அவர்களுக்கும் கலைஞர் டிவி நேயர்கள் உங்கள் எல்லாருக்கும் உங்களுடைய சப்போர்ட்டில் தான் இவ்வளோ தூரம் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த நிகழ்ச்சி போய்கிட்டு இருக்கு. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ரொம்ப வருஷம் நான் ரொம்ப விருப்பப்பட்டு ரொம்ப ஆசைப்பட்டு பாடணும்னு நினைக்கிற ஒரு இசைக்குழு
அங்கிளோடைய டெடிக்கேஷன் எத்தனை வருஷமாக பார்த்துட்ருக்கேன். எங்கள் அப்பா நிறையா சொல்லுவாங்க, அங்கிளோட முத்தையா அங்கிளோட இசைக்குழுவில் பாடணும்னா எனக்கு ஒரு தனி சந்தோஷம். அதனால தான் இந்த பாட்டு அந்த பாட்டுன்னு 108 பாட்டுக்கு எந்த பாட்டு பாடுறதுன்னு எங்களுக்கு தெரியல. அதனால தான் இவ்வளோ நேரம் ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது. ரொம்ப சந்தோஷம் உங்களுக்காக ஒரு இனிமையான அருமையான பாடல். ஒரு நாள் இரவில் கண்ணுறக்கம் பிடிக்கவில்லை, வரும்